வணக்கம் காய்ஸ், நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பெங்களூருக்கு ரொம்ப கிட்டே இருக்கிற நந்தி ஹில்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரஃப்பான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு கொடுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். இப்போ என் கண்ணுக்கு பாருங்கள், முன்னாடி எல்லாம் ஃபுல் ஃபாக் எல்லாம் நல்லா தெரியுது. பட் கேமராவில் எந்த அளவுக்கு ரொம்ப தெரியுதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட் சைடில் வியூஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ வாவ், நைஸ், சூப்பர். ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ பெங்களூர்லேருந்து ரொம்ப கிட்ட தான், ரொம்ப லாங்லாம் கிடையாது. இங்கே என்னென்ன நிறைய பைக் ரைடர்ஸ் என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க இங்கே, அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா? இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். மேலே வந்து பார்த்திங்கனாக்க நல்லா ஃபாக் எல்லாம் இருக்குது, நல்லா க்ளவுட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இங்கே நிறையா பார்க்கில் நம்ம இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிட்டு சுற்றிட்டு தேடுறோம், ஓகேங்களா? இதோட வியூஸ் பார்ப்போம் வாங்க. தென்றலை போல நடப்பவள், என்னை தழுவ காத்து கிடப்பவள், செந்தமிழ் நாட்டு திருமகள், எந்த தாய்க்கு வாய்த்த மருமகள், சிந்தையில் தாவும் பூங்கிழி அவள், சொல்லிடும் வார்த்தை தேத்துளி, அஞ்சுகம் போல இருப்பவள், கொட்டும் அருவி போல சிரிப்பவள், மெல்லிய தாமரை காலெடுத்து நடைய பழகும் பூந்தேரு, மெட்டியை காலில் நான் மாட்டு மயங்கும் பூங்கொடி, பெண்ணல்ல பெண்ணல்ல ஓதாப்பு, செய்வந்த கண்ணங்கள் ரோசாப்பு, கண்ணல்ல கண். இங்கே இருக்கிற அழகை எப்படி சொல்லணும்னு தெரில, ரொம்ப சில்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷனாக யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணலாம். ஏன்னா மைண்டு அவ்வளோ ஒரு அமைதியை கொடுக்குது, அதுவே ரொம்ப நல்ல எண்ணமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு டைம் வரலாம். ஆக்சுவலாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இதில் நம்ம முக்கியமான ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கணும். ஸோ நந்தி ஹில்ஸ் மோஸ்ட்லி வர்றது எல்லாருமே அந்த ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்கறது தான். கண்டிப்பாக நம்ம அதை பார்ப்போம், அதோட விஷுவல் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன். பூவை உன்னை பார்த்த பின்னே பூக்கள் மொழி அறிந்து, தலையணி என்பதெல்லாம் தலைக்கென்று நினைத்திருந்தேன், தலைவரை பிரிகையிலே தலையணி துணை எறிந்தேன், திப்பந்தம் போன்றவன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம வந்திருக்கிறது சண்டே, ஸோ அதனால் க்ரௌட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். மற்ற டே டைமில் வந்தால் இவ்வளோ க்ரௌடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, இப்போதைக்கு ஓகே. பட் இங்கே க்ளவுட்ஸ் எல்லாம் நல்லா மூடி போய் தான் இருக்குது. நான் எதிர்பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடைக்கும், கண்டிப்பாக பார்க்குற உங்களுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஜஸ்ட்டு இதோ உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள். சந்திரனை சந்திரனை தட்டது யாராம் ஸ்ட்ராங்கா, அடியார் ஸ்ட்ராங்கா, சத்தியமாய் தொட்டது யார் நான் தானே. வாவ், என்ன ஒரு அழகு. நம்ம கன்னியாகுமரியில் போய் சூரிய உதயத்தை பார்ப்போம். ஸோ அந்த அழகை இங்கேயே ரசிக்க முடியாது. இவ்வளோ க்ளவுட்ஸ் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. பட் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கணும்னா நீங்களும் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மந்தில் நல்ல சீசன் டைம்ஸ், அந்த டைமில் வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். இயர்லி மார்னிங் 6:00 வந்துடணும் நீங்கள், அப்போ தான் இதெல்லாம் வாட்ச் பண்ண முடியும். தேங்க்யூ காய்ஸ்.